குன்னூரில் மதுபோதையில் அடுத்தவர் வீட்டுக்குள் நிர்வாணமாக புகுந்த அதிமுக முன்னாள் எம்பிக்கு அடிமுதை விழுந்தது. அதிமுக முன்னாள் எம்பி மீதும் தாக்கிய வீட்டின் உரிமையாளர் மீதும் காவல் நிலையத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நீலகிரி தொகுதியின் அதிமுகவின் மக்களவை உறுப்பினராக இருந்தவர் கோபாலகிருஷ்ணன். இவர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மதுபோதையில் முத்தாலம்மன் பேட்டை பகுதியில் உள்ள ஒருவரின் வீட்டிற்குள் வெறும் உடம்புடன் நுழைந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த வீட்டின் உரிமையாளர் முன்னாள் எம்பி கோபாலகிருஷ்ணனை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதையடுத்து காவல் நிலையத்திற்கு சென்ற முன்னாள் எம்பி கோபாலகிருஷ்ணன் குன்னூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துவிட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து இருதரப்பிலும் விசாரணை நடத்திய போலீசார் மதுபோதையில் தகாத வார்த்தையால் பேசிய கோபாலகிருஷ்ணன் மீதும் அவர் மீது தாக்குதல் நடத்திய வீட்டின் உரிமையாளர் கோபி மீதும் வழக்கு பதிவு செய்தனர். அதிமுக முன்னாள் எம்பி கோபாலகிருஷ்ணன் மதுபோதையில் அடுத்தவரின் வீட்டிற்குள் முழு நிர்வாணமாக புகுந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.